हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मी चैनल। इनकी नम्म क्रिएटिव चैनल पेंसिल मॉडल इन पेन स्टैंड एपी पिंटदेट पाकपो इतनी स्टैंड मादी यूस पड़ा स्कूल के वह पेंसिल बॉक्स मादी को ऐसा सिपल नाम वो अदको फीडिंग बाटिल कवर मादी नहीं यूस पड़ा। इंट्रो वीडियो ना सिप एमे फ्रेंड्स कटे वह इन एपी बेटर मतदेन ईडिया केटे नया फ्रेंड्स नया ईडिया रोम तैंस अब ईडिये सिप वा नल्को और सिस्टर சொல்லிருந்தாங்க। சரி இதுவும் நல்லா இருக்கே, ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க கொண்டு போலாம் அப்படினு சொல்லிட்டு இதுக்கு நான் சிப்பம் வெச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பென்சில் மாடலில் இந்த பவுச் வித் ஜிப்போட எப்படி பின்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பவுச் பின்றதுக்கு ரெட் கலரில் 10 ஒயர் ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த பவுச்சோட மூடியை பின்னுவோம் இல்லையா, அப்போ அதுக்கான மெஷர்மெண்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை 2 அடி இந்த மாதிரி ஸ்கேலில் அளந்துக்கோங்க. ரெண்டு ஃபுல் ஸ்கேல் இப்படி விட்டு இப்படி மடிச்சிக்கலாம். 2 அடி முன் பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஒயர் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா 10 ஒயர், அதில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சரி சமமாக மடிச்சிருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். இப்போது கட் பண்ண 2வது ஒயர் எடுக்கிறேன். இதையும் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும். பேஸ் வந்துட்டு நம்ம ஆம்லா நாட்டில் போட போகிறோம். இப்போ 3 ஒயர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் போடுறோம். இந்த ஒயர் இதுவுமே பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது 2 அடி ஒயர், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். கீழே 2 ஒயர், மேலே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஓகேவா, என்ன தான் நம்ம ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு அப் அண்ட் டவுன் வரும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் பார்க்காம பின்னிங்கன்னாக்கா அந்த பவுச் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு ஒயர் சொருகி விடுறதுக்கு ஒரு பக்கம் ஒயர் இருக்காது, ஒரு பக்கம் ரொம்ப ஒயர் பெருசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி 2வது ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இப்படி வைக்கிறேன். 2வது கட் பண்ண ஒயர் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். டைட்டாக வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். பின் பக்கம் சுற்றி வரும் இந்த ஒயரை இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடுறேன். இந்த ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். நீங்கள் இதுக்கு வரைக்கும் ஆம்லா நாட் போட்டதில்லை அப்படின்னாக்கா ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 3வது ஆம்லா நாட் போடணும். 10 ஒயர் கட் பண்ணும். 10 ஒயரையும் இந்த மாதிரி 2 ஒயராக எடுத்து நம்ம ஆம்லா நாட் போடும்போது மொத்தம் 5 நாட் போடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூட பின்ன போகிறீங்கன்னா பிகினருக்காகவே மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியான பேஸ்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒயரும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பேஸ்கெட் கிளியராக உங்களால் போட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4வது நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ இதே மாதிரி 5வது நாட் போட்டுக்கலாம். அஞ்சு ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா 2 அடி ஒயர், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வரிசை நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசை. டோட்டலாக நம்ம 5 வரிசை போட போகிறோம். இப்போது 2வது வரிசை போடுறதுக்கும் லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு இந்த 2 நாட்டில் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஒயர் போகும், அதில் நாட் போடக்கூடாது. அதில் வந்துட்டு கூடையோட சைட் வால் நம்ம பின்னுவோம். கிராஸ் ஆகிற ஒயரில் தான் இந்த ஆம்லா நாட் நீங்கள் போடணும். நீங்கள் பெரிய கூட போடும்போதும் சேம் இதே மாதிரி தான் போடணும். கிராஸ் ஆகாத ஒயரில் வந்துட்டு நாட் போடக்கூடாது. இப்போ ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. ஆம்லா நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அந்த 2 அடி ஒயர் கரெக்டாக விட்டுருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது வரிசையில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதை பிடிச்சி நாட் போடணும், அவ்வளோதான். இந்த ரெண்டாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா நாலு நாட் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு வரிசையில் அஞ்சு நாட் போட்டோம், இப்போ ரெண்டாவது வரிசையில் நாலு நாட் வரும். மூணாவது வரிசை போடும்போது மூணு நாட் மட்டும் தான் நமக்கு வரும். அதே மாதிரி இந்த ஒன் சைடு மட்டும் பின்னி காமிக்கிறேன், இதோட ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் பின்னணும். இப்போ மூணு நாட் பின்னியாச்சு, இப்போ நாலாவது நாட் பின்றோம். இப்போ நாலு நாட் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ரெண்டு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரெண்டாவது வரிசையிலையும் இந்த ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ மூணாவது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த மூணாவது வரிசையிலையும் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி ஒயர் விடணும். விட்டுட்டு இந்த ரெண்டு நாட்டில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதை தான் பிடிச்சி நாட் போடணும். இந்த ரெண்டாவது வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் சைடில் ரெண்டு ஒயர் போகும், அதில் நாட் போடக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது வந்துட்டு அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதை பிடிச்சி நாட் போடணும். இந்த மூணாவது வரிசையில் மூணு நாட் மட்டும்தான் நம்ம போடுவோம். இப்போது ரெண்டாவது நாட் போட்டாச்சு, இப்போ அடுத்து மூணாவது நாட் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு நாட் போட்டாச்சு. மூணு நாட் போட்டுட்டு ரைட் சைடு ரெண்டு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரெண்டு அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கத்தில் ரெண்டு வரிசை பின்னணும். இந்த ஒன் சைடு பின்னி காமிச்சோம் இல்லையா, சேம் அதே மாதிரி பின்னணும். இப்போ பாருங்கள், பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னாக்கா சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் வந்துட்டு ஃபுல்லாக கிராஸ் டைப்பில் நம்ம பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பவுச்சோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல நாட் போடுறேன். இங்கே ரெண்டாவது நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் எல்லா ஒயரும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகாது. ஒன் சைடு ஒயர் கிராஸ் ஆகும், இன்னொரு பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகாது. இப்போ இங்கே பாருங்கள், ஒரே நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது. இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த ஒரு ரவுண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து நார்மலாக வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாம் பிடிச்சி நாட் போட்டுகிட்டே போகலாம். இப்போ பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும், இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். இப்போ இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாட்டில் ஒயர் இந்த மாதிரி கிராஸ் ஆகாது, ரெண்டு நாட்டில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். இந்த மாதிரி கிராஸ் ஆகாத ஒயர் போடும்போது கொஞ்சம் அந்த நாட் கோணையாக போகும், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த மூணாவது நாட் பாருங்கள், ஒரே நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது, இதை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ இந்த பக்கத்தில் மூணு நாட் போட்டாச்சு, இப்போ அடுத்து இந்த பக்கம் திருப்பி. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், ரெண்டு நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். நான் இது ஏன் சொல்கிறேனாக்கா பிகினர் வந்துட்டு குழப்பமாயிருவாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒரு பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகுது, ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒயர் கிராஸ் ஆகலை இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகாது, ஒரே நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். இதே மாதிரி இந்த பக்கத்தில் மூணு நாட் போடுவோம். அடுத்த ரெண்டு நாட் வந்துட்டு ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு, இது மூணாவது நாட் போடுறோம். இப்போ இந்த பக்கத்தில் மூணு நாட் போட்டாச்சு, இப்போது இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் வந்துட்டு ரெண்டு நாட் வரும், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போட்டு வரணும், அவ்வளோதான்.
இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது கிராஸ் நாட் போடுறோம். இப்போ அஞ்சு பக்கம் பின்னியாச்சு. ஃபைனலாக இது ஆறாவது பக்கம் பின்ன போகிறோம். ஆறாவது பக்கத்தில் ஒரே நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். இதை பிடிச்சி நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கத்துலேயும் மூணு நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த பவுச்சோட சைட் வாலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பவுச்சோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே மூணாவது ரவுண்டு பின்னணும். அப்புறம் இந்த மூணாவது ரவுண்டுக்கு மேலே நாலாவது ரவுண்டு. இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பின்னிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. பிகினருக்காக இன்னும் ஒரு முறை மூணாவது ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயர்லாம் பிடிச்சி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இதே மாதிரி மூணாவது ரவுண்டு பின்னணும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மூணாவது ரவுண்டை இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த பவுச்சோட ஹைட் ஃபுல்லாக போடணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பவுச்சோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு மொத்தம் 18 ரவுண்டு வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இந்த கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த ஒரு ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இப்போ அடுத்து இதுக்கான மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மூடியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த லிட் இருக்கும் இல்லையா ரெட் கலரில், அதை இப்போ நம்ம பின்ன போகிறோம். இந்த பென்சிலோட ஊக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். இந்த ஊக்கு பின்னுறதுக்கு மூணு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ஒன்றடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூணு ஒயரையும் நம்ம குண்டுமல்லி நாட் போட போகிறோம். எதுக்காக இதை நான் குண்டுமல்லி நாட் போட்டிருக்கேன்னாக்கா, அந்த பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த குண்டுமல்லி நாட் போடுறேன். இந்த குண்டுமல்லி நாட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த குண்டுமல்லி நாட் போடுறதுக்கு மூணு ஒயர் நமக்கு தேவைப்படும். மூணு ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். ரெண்டு லூப் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மூணாவது ஒயரையும் இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி போடுறேன். இப்போ மூணு லூப் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, அந்த மூணு லூப்பும் ஒரு இன்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த திருமண ஒயர் வந்துட்டு இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கணும். எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இப்போ ரெண்டாவது ஒயர் திருமண ஒயர் இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருந்தால் தான் இந்த குண்டுமல்லி நாட் வரும். எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும். ரெண்டாவது ஒயரை ரெண்டு லூப்பில் போடணும். இப்போ இந்த மூணாவது ஒயர் இதே மாதிரி திருமண ஒயர் லெஃப்ட் சைடு இருக்கணும். எடுத்து இந்த மூணு லூப்லேயும் போடணும். மூணாவது ஒயரை மூணு லூப்பில் போடுறோம். போட்டுட்டு இப்போ ஸ்லோவாக வந்துட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இந்த குண்டுமல்லி நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். குண்டுமல்லி நாட் போடுறது பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடைகளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் குண்டுமல்லி நாட்டு உங்களுக்கு போட வரலன்னா பரவாயில்ல, ஆம்லா நாட் போட்டு கூட இந்த ஹூக்கு நீங்கள் பின்னிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குண்டுமல்லி நாட் போட்டாச்சு. போட்டுட்டு எப்பவும் போல் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குண்டுமல்லி நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த ஊக்கோட ஹைட்டு நம்ம மூணு ரவுண்டு பின்ன போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயர் இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஹூக்கோட ஹைட் வந்துட்டு மூணு ரவுண்டு நம்ம போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் நாட் போடுறேன். பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். அவ்வளோதான், கண்டிப்பாக லேடர் நாட் யூஸ் பண்ணி தான் போடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடுறோம். அவ்வளோதான், இப்போ இது ஆறாவது நாட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குண்டுமல்லி நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ 6 நாட் போட்டு முடிச்சிட்டோம். 6 நாட் போட்டுட்டு கண்டிப்பாக லீடர் நாட் போடணும். இப்போ லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் லீடர் நாட். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு, அடுத்து செகண்ட் ரவுண்ட் பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு உள் பக்கத்தில் இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லேடர் நாட் நம்ம இந்த நாட்டில் போட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டே வரணும். நாட் போட்டு இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு போடணும். அவ்வளோதான், மூணு ரவுண்டு வரைக்கும் இந்த ஊக்கில் போட்டால் போதும். இன்னும் மூணு நாட் தான் போடணும். இந்த மூணு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போது 6 நாட் பின்னி முடிச்சாச்சு, அடுத்து லேடர் நாட் போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அந்த ஒயர் போகிற அளவுக்கு இந்த மாதிரி லூப் இருந்தால் போதும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும், அந்த ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான், இப்போ மேலே போகிற ஒயர் பிடிச்சி எழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் பின்னிக்கலாம். மூணு ரவுண்டு இருந்தால் தான் அந்த ஊக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி மூணு ரவுண்டு பின்னியாச்சு. மூணாவது ரவுண்டு பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் வந்துட்டு 1.5 அடி தான் எடுத்தேன். ஸோ ஒயர் எனக்கு கொஞ்சம் பத்தாமல் போச்சு. அதுக்கப்புறமா 1.5 அடி ஒயர் எடுத்து இப்போ நான் பின்னியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட் கலர் ஊக்கு நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த ஊக்கில் அட்டாச் பண்ணி தான் அந்த மூடியை நம்ம சாண்டில் கலரில் பின்ன போகிறோம். சாண்டில் கலரில் 6 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். ஒயர் பத்தலைனாக்கா அப்புறம் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆயிரும். இப்போது இந்த 6 ஒயரையும் இப்போ இந்த ஊக்கில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஊக்கில் ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கு இல்லையா ரெட் கலரில், அந்த ஒயரை சொருகி விடணும். முன்னாடியே சொருகி விட்டுட்டோம்னாக்கா இந்த சாண்டில் ஒயரை நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. அப்படி ஜாயின் பண்ணி போட்டாலும் வெளியே தெரியும், நல்லா இருக்காது. இப்போ இந்த சாண்டில் ஒயரை இந்த ஊக்கோட மூணாவது ரவுண்டில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்படி சுள்ளுக்குள்ளே இப்படி சொருகி விடுறேன். சொருகி விட்டுட்டு வெளியே எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீடில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை வந்துட்டு கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுறேன். முன்னாடியே இந்த ரெட் ஒயரை சொருகி விட்டுட்டோம்னாக்கா அந்த சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பின்னும் போது ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும். இதே மாதிரி இன்னும் 5 நாட் இருக்கும். அந்த 5 நாட்லேயும் சாண்டில் ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இப்போ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் பாருங்கள், இந்த கேப்பில் இப்படி விட்டு வெளியே எடுக்கிறேன். ஒரு நீடில் யூஸ் பண்ணி இந்த ஒயரை வந்துட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கேப் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, கையை விட்டு எடுக்க முடியாது. இப்படி வெளியே எடுத்துகிட்டு இந்த சாண்டில் ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு கையோடு வந்துட்டு இந்த மீல் பக்கம் போது இல்லையா இந்த ரெட் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருகி விடுவோம், ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஒரு நாட்டில் சொருகி விட்டிங்கனாலே போதும், அடுத்து மூடி பின்னும்போது அது வந்துட்டு நமக்கு டைட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி மூணாவது ஒயரை இந்த நாட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இந்த ஒரு ஒயர் மட்டும் நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் மூணு ஒயர் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாண்டில் ஒயரையும் அப் அண்ட் டவுன் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு கையோட அந்த ரெட் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் மூணு நாட்டில் மூணு ஒயர் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் ஆறு நாட்லேயும் ஆறு ஒயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 12 நாட் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா ரெட் ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 நாட் போடுவோம். 12 ஒயர் இருக்குது, ஸோ 12 நாட் போடுவோம். இந்த நாட் போடும்போது கூட கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிடுங்க. இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த நாட்டில் 2 ஒயர் போகும் மேல் பக்கத்தில், அந்த 2 ஒயரையும் ஒரு முறை அப் அண்ட் டவுன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். இப்போ சரியாக இருக்குது, இப்போ நாட் போடுறேன். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். 12 நாட் போட்டுட்டு கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். 3வது ரவுண்டு பின்னும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னுவோம். அப்போ தான் வந்துட்டு ஒரு ரியல் பென்சில் மாதிரி இருக்கும். அந்த ஊக்கு பக்கத்தில் வந்துட்டு அகலம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பென்சிலோட ஜாயின்ட் ஆகும்போது அகலம் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த பென்சிலோட அளவுலேயே நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸ் ஒரு முறை அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி சுற்றி எல்லா ஒயர்லேயும் இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறது கஷ்டமாக இருக்குது, லேடர் நாட் போடாமல் கூட போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு கூட போடுறோன்னா கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். பிகினருக்காகவே லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ரொம்ப கிளியராக வந்துட்டு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி எனக்கு ஆல் டைப் நாட்ஸ் ப்ளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட் பின்ன போகிறோம். இந்த செகண்ட் ரவுண்ட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இந்த அகலம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பெருசாக வரணும். அதனால் இந்த ஸ்டார்ட் பண்ணோலையும் இந்த சாண்டில் ஒயர், இந்த சாண்டில் ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ சொருகி விட்டுட்டு 2வது ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இங்கே லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு நாட் போட்டாச்சு. இந்த அகலம் வந்துட்டு பெருசாக வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இது வந்துட்டு ரன்னிங் ஒயர், இதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு நாட்டில் சொருகினா போதும். நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் பம்ப்கின் பாஸ்கெட்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போடணும். இப்போ சொருகிட்டேன். சொருகி விட்டுட்டு இப்போ இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போதும் இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயரை அளந்து கட் பண்ணணும். முன்னாடியே இந்த ஒயர் வந்துட்டு அளந்து கட் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் அதிகமாக இந்த ஒயரை சொருகி விட்டாலும் ஒயர் வந்துட்டு நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இப்போ இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இப்போ இந்த நாட்லேயே இருக்கும் இல்லையா, அந்த ஒயரில் நாட் போட்டிருக்கேன். இதை வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் நாட் போடுறேன். ஒரு ஒயரில் தான் சொருகியிருக்கும், ஸோ வேகமாக பிடிச்சி இழுத்துறாதீங்க, ஸ்லோவாக வந்துட்டு நாட் போடணும். இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் 3 நாட் நம்ம போட போகிறோம். இப்போ 1, இது 2வது நாட் போடுறேன், இது 3வது நாட்டு. 3 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4வது நாட் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ 3 நாட் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை, ரோலோடு இருக்கும். இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சுட்டு இப்போ மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இப்போது இங்கே ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் இப்போது நாட் போடுறேன். இந்த நாட் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இதில் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் 3 ஒயர் போகுது இல்லையா, அந்த 3 ஒயரில் அப்படியே நாட் போடணும். 4வது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போடணும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் இந்த ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த சாண்டல் கலரில் மூடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னியாச்சு, செகண்ட் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிட்டு இருக்கோம். அதே மாதிரி 3rd ரவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். 4th ரவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். இப்போ பாருங்கள் செகண்ட் ரவுண்டில் பாதி தான் பின்னியிருக்கோம். இதுலேயே அகலம் கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 4வது நாட் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். இதுவும் ரன்னிங் ஒயர் தான். இந்த ரன்னிங் ஒயரை இந்த நாட்டில் சொருகிறேன். சொருகிட்டு
மேல் பக்கம் போது இல்லையா அதே அளவுக்கு ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணாதான் இந்த ஒயர் வந்துட்டு ஃபினிஷிங்கில் நமக்கு எக்ஸாக்டாக இருக்கும், இல்லைனாக்கா அப் அண்ட் டவுன் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும், ரெண்டு ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் மூணு ஒயரில் நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன், இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு, அவ்வளோதான். இப்போது மூணு நாட் போட்டு முடித்தாச்சு. பக்கத்தில் வந்துட்டு நாட் போடுறதுக்கு இடம் இல்லை, ஸோ லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போது இல்லையா, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும், அவ்வளோதான். இப்போ மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மூணாவது ரவுண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அந்த செகண்ட் நாட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் லேடர் நாட் போட முடியும். இப்போ உள் பக்கத்தில் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போது இல்லையா அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே நாட்டில் ரெண்டு ஒயர் போகும், அந்த ரெண்டு ஒயர்லேயும் தனித்தனியாக பிடிச்சி நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்ட் ரவுண்ட்லேயும் மூணு ஒயருக்கு ஒரு ஒயரில் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். ஃபுல் ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். நாலாவது ரவுண்ட்லேயும் சேம் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். அப்போ தான் எக்ஸாக்டாக நமக்கு இந்த பென்சில் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இப்போ மூணு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த நாலாவது ஒயரில் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த மூணாவது ரவுண்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு நாட்டில் வந்துட்டு சொருகி விடுற அளவுக்கு இடம் இருக்கும், ஸோ நல்லா சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு இந்த ஒயர் மேல் பக்கம் போது இல்லையா அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும், ரெண்டு ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். இப்போ ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா, பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மூணு ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு நாலாவது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்ன போகிறீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பிகினருக்காகவே மினி பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு. மினி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த நாலாவது நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இந்த மாதிரி சொருகிட்டேன். சொருகிட்டு மேல் பக்கம் போதும் இல்லையா அதே அளவுக்கு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் மூணு ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு நாலாவது ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த மூணாவது ரவுண்டை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போடணும். லேடர் நாட்டும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூணாவது ரவுண்டு பின்னி முடிச்சுட்டேன். இந்த மூணாவது ரவுண்டு பின்னும் இல்லையா, சேம் அதே மாதிரி நாலாவது ரவுண்டு பின்னணும். இந்த நாலாவது ரவுண்டும் மூணு ஒயருக்கு ஒரு ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு, மூணு ரவுண்டில் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னி இருக்கும். இப்போது எக்ஸாக்டாக பென்சில் மாதிரியே வந்திருக்கு. இந்த ரெட் கலர் பவுச்சுக்கு மேட்சிங்காக இந்த மூடி வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போட்டாலும் இன்னும் ரொம்ப பெருசாக வந்துடும், பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இந்த சுற்றளவு வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்துட்டு இன்னும் ரெண்டு ரவுண்டு நம்ம போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவும் ஜாயின் பண்ணாமல் அஞ்சாவது ரவுண்டு நம்ம பின்னணும். அஞ்சாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போடணும். சேம் இதே மாதிரி எந்த ஒயரும் ஜாயின் பண்ணாமல் ஆறாவது ரவுண்டு பின்னணும், அவ்வளோதான். உங்களுக்கு குடைகள்லாம் பின்னி பழக்கம் இருக்குன்னா இந்த வீடியோ வந்துட்டு கிளியராக புரியும். சப்போஸ் பிகினர் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு 2 or 3 times கிளியராக பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ அஞ்சாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டு எந்த ஒயரும் ஜாயின் பண்ணாமல் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். இப்போ சொருகி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மூடியும் பவுச்சியும் ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பெயின் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்துட்டு ஒரு ஃபீடிங் பாட்டில் கவர் மாதிரியோ இல்லை ஸ்கூலுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் பென்சில் பாக்ஸ் மாதிரியோ கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜிப்பு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ ஜிப்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜிப்பு வந்துட்டு ரெட் கலரில் எடுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சாண்டில் கலரில் எடுக்கலாம். நீங்கள் என்ன கலரில் இந்த பவுச்சை பின்னுறீங்களோ அதே கலரில் எடுங்க, நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக ரெட்டும் கிடைக்கல, சாண்டில் கிடைக்கல. இப்போ இந்த ஜிப்பு வந்துட்டு இந்த பவுச்சோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி வைக்கிறேன். லைட்டாக ஜிப்பு மட்டும் கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி உள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூட்டா ஊசியில் தங்கூசி வந்துட்டு கோர்த்து வச்சுருக்கேன். இதை தங்கூசின்னு சொல்லுவாங்க, நரம்புன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். இந்த தங்கூசி வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதனால் தைக்கிறது வந்துட்டு நமக்கு வெளியே தெரியாது. ஒரு நூல் மாதிரி ஏதாவது எடுத்தனா கிளியராக காமிச்சு கொடுத்துரும். இப்போ நான் இதை தைக்கிறேன் இல்லையா, இதை தைக்கிறத வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இந்த பவுச்சோட தைக்கும் போது அந்த ஜிப்பு மட்டும் லைட்டாக வெளியே தெரியணும். ரொம்ப ஜிப்பு மறைச்சும் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மேலே தூக்கியும் வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த ஜிப்பை வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஜிப்பு வெளியே இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், நல்ல வேலை பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஜிப்பை உள் பக்கமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஜிப்பு எனக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும், ஏன்னா ஜிப்பு கோக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, இதை உள் பக்கமாக வச்சுட்டு இது வரைக்கும் நல்லா வந்துட்டு பிரிஞ்சு வெளியே வராத அளவுக்கு நல்லா தைச்சி விட்டுருங்க. இன்னும் ஒரு சின்ன பவுச் தான், ஆனால் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது, ஆனால் சீக்கிரம் பின்னிடலாம். ஒரே நாள்லேயே இது நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட் கலர் பவுச்சோட இந்த ஜிப்பை வந்துட்டு நல்லா தைச்சி விட்டுட்டேன். தைச்சி விட்டுட்டு ஒரு ரவுண்டு மட்டும் தைச்சா பத்தாது, இதே மாதிரி ரெண்டு ரவுண்டு தைக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது, ஏன்னா சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுதுனாக்கா பிச்சுருவாங்க. ஸோ ரெண்டு ரவுண்டு வந்துட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு ரவுண்டு நான் தைச்சிட்டேன். தைச்சிட்டு இப்போது மூடியோட இன்னொரு பக்கத்து ஜிப்பை நம்ம தைக்க போகிறோம். மூடியிலையும் அதே மாதிரி தான், அந்த ஜிப்பு மட்டும் லைட்டாக வெளியே தெரியணும், தெரிகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி தைச்சிருங்க. இந்த ரெட் கலர் பவுச்சோட தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மூடியோடையும் தைக்கணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சிருங்க. தைச்சி முடிச்சுட்டு அதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு தைக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பென்சில் மாதிரியே ஒரு பென்சில் பவுச் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.